கண்டு மொழி கொம்பு கொங்கை வஞ்சியடை அம்பு நஞ்சு கண்கள் குழல் கொண்டல் என்று பல காலும் கண்டுளம் வருந்தி நொந்து மங்கையர் வசம் புரிந்து கங்குள் பகல் என்று நின்று விதியாலே பண்டை வினை கொண்டுழன்று வெந்து விழுகின்றல் கண்டு பங்கைய பதங்கள் தந்து புகழ்வோதும் பண்புடைய சிந்த என்ப தங்களின் உடன் கலந்து பண்பு பெற அஞ்சல் லஞ்சல் எனவாராய். கண்டு மொழி கற்கண்டு போன்ற சொல். கொம்பு கொங்கை யானையின் தந்தம் கொங்கை. வஞ்சி கொடி இடை. அம்பும் நஞ்சும் போன்ற கண்கள். மேகம் போன்ற கூந்தல் என இவ்வாறு பல முறையும் கண்டு ஓமை கொண்டு உள்ளம் வருந்தி நொந்து மாதர்களின் வசம் பட்டு இரவும் கங்குள் பகல் இரவும் பகலுமாக நின்று இரவு பகல் என்று தெரியாமல் விதியின் பயனாய் பழவினை தாக்க முற்பிறப்பினில் செய்த பாவங்களின் வினை தாக்க திரிந்து மனம் நொந்து வெந்து விழுவதைக் கண்டு உனது தாமரை ஒப்ப திருவடிகளை தந்து உன் புகழ் ஓதும். தாமரை அன்ன திருவடிகள் பங்கைய பதங்கள் தந்து இறைவனுடைய திருவடிகள் தாமரைக்கு நிகர் என்பது மரபு. தாமரையில் தேன் துளிக்கும் இறைவனுடைய திருவடியில் கருணை துளிக்கும். தாமரையில் மனம் வீசும் இறைவனுடைய திருவடியில் ஞான மனம் வீசும். தாமரையில் உள்ள தேனை வண்டுகள் வந்து பருகும் இறைவனுடைய திருவடியில் துளிக்கும் கருணையை அடியார்கள் பருகி பவப்பசியை மாற்றுவர் பாவ வினையை நீக்குவர். தாமரை சிவந்திருக்கும் இறைவனுடைய திருவடியும் செம்மை பண்புடன் விளங்கும். தாமரை குளிர்ந்திருக்கும் இறைவனுடைய திருவடியும் பிறவி வெப்பத்தை மாற்றி பேரின்பம் தந்து குளிர்விக்கும். அதனால் பங்கைய பதங்கள் தந்து என்கிறார். புகழ்வோது பண்புடைய சிந்தை அன்பர் அடியார்கள் எப்போதும் இறைவனது திருப்புகழை ஓதி கொண்டே இருப்பர். அதனால் அவர்கள் அனைத்து பண்புகள் கரப்பண்பு சிறப்பண்பு மொழிப்பண்பு விழிப்பண்பு மனப்பண்பு போன்ற அனைத்து பண்புகளையும் பெற்றவராயிருப்பர். பண்பில்லாதவர் மனிதராக மாட்டார். வண்டு படுகின்ற தொங்கல் பண்பு கொண்ட மனத்தினராம் அன்பர்களுடன் கலந்து நான் குணமடைய வேண்டி நீ அஞ்சல் அஞ்சல் என கூறி வந்தருள்வாயாக. வண்டு படுகின்ற தொங்கல் கொண்டர நெருங்கி இண்டு வம்பினை அடைந்து சந்தின் மிக மூழ்கி வஞ்சியை முனிந்த கொங்கை மென்புற மடந்தை செங்கை வந்தழுகுடன் கலந்த மணிமார்பா. தின்திரல் புனைந்த அண்டர் தங்கள் அபயங்கள் கண்டு செஞ்சமர் புனைந்து துங்க மயில் மீதே சென்ற சுரர் அஞ்ச வென்று குன்றிடை மனம் புணர்ந்து செந்தில் நகர் வந்தமர்ந்த பெருமாளே. வஞ்சிக்கொடி போலும் இடையை வருத்துகின்ற கொங்கைகளையுடைய மெல்லிய குரப்பெண் வள்ளி. அவள் வண்டு ஒழிக்கின்ற மாலையை பூண்டு மிக நெருங்கிய கச்சு பூண்டதாய் சந்தன குழம்பில் மூழ்கி அதாவது ஞானாம்பிகையாகிய வள்ளி நாயகியின் தனங்கள் இரண்டும் பரஞானம் அபரஞானம் என்ற இரு ஞானங்களாக விளங்குகின்றது. அது நெருங்கி இருக்கும் பரஞானத்திற்கும் அபரஞானத்திற்கும் மிகுந்த நெருக்கம் உண்டல்லவா. ஈண்டு என்பது குறுகல் விகாரம் பெற்று இண்டு என வந்தது. அப்படிப்பட்ட வஞ்சியை மணந்த மணவாளனே திண்ணிய வலிமை கொண்ட தேவர்கள் அபயம் புகுவதைக் கண்டு செவ்விய போர்க்கோளம் பூண்டு தூய மயிலின் மீதே ஏறிச் சென்று அசுரர்களை அஞ்சும்படி வென்று
திருப்பரங்குன்றில் வள்ளிமலையில் மனம் செய்து தேவயானை வள்ளியம்மை இருவரையும் மனம் செய்து திருச்செந்தூர் பதியில் வந்து அமர்ந்த பெருமாளே அஞ்சல் அஞ்சல் என வாராய். வள்ளி மணவாளா திருச்செந்திலாண்டவா அடியேன் அவநெறி சென்று அலையாமல் அடியாருடன் கலந்து சிவநெறி பெற அருள் புரிவாய் என்கிறார் அருணகிரிநாதர் இத்திருப்புகளில். கண்டு மொழி கொம்பு கொங்கை வஞ்சியிடை அம்பு நஞ்சு கண்கள் குழல் கொண்டல் என்று பலகாலும் கண்டு மொழி கொம்பு கொங்கை வஞ்சியிடை அம்பு நஞ்சு கண்கள் குழல் கொண்டல் என்று பலகாலும் கண்டுளம் வருந்தி நொந்து மங்கையர் வசம் புரிந்து கங்குள் பகல் என்று நின்று விதியாலே கண்டுளம் வருந்தி நொந்து மங்கையர் வசம் புரிந்து கங்குள் பகல் என்று நின்று விதியாலே பண்டை வினை கொண்டு வெந்து விழுகின்ற கண்டு பங்கைய பதங்கள் தந்து புகழ்வாரும் பண்டை வினை கொண்டு வெந்து விழுகின்ற கண்டு பங்கைய பதங்கள் தந்து புகழ்வாரும் பண்புடைய சிந்தை என்பர் தங்களினுடன் கலந்து பண்பு பெற அஞ்சல் அஞ்சல் எனவாராய். பண்புடைய சிந்தை என்பர் தங்களினுடன் கலந்து பண்பு பெற அஞ்சல் அஞ்சல் எனவாராய். வண்டு படுகின்ற தொங்கள் கொண்டர நெருங்கியின்று வம்பினை அடைந்து சந்தின் மிக மூழ்கி வண்டு படுகின்ற தொங்கள் கொண்டர நெருங்கியின்று வம்பினை அடைந்து சந்தின் மிக மூழ்கி வஞ்சிகை முனிந்த கொங்கை மென்புறமடந்தை செங்கை வந்தழகுடன் கலந்த மணிமார்வா வஞ்சிகை முனிந்த கொங்கை மென்புறமடந்தை செங்கை வந்தழகுடன் கலந்த மணிமார்வா தின்திரல் புனைந்த தங்கள் அவயங்கள் கண்டு செஞ்சமர் புனைந்து தூங்க மயில் மீதே தின்றிதல் புனைந்து அண்ட தங்கள் அவயங்கள் கண்டு செஞ்சமர் புனைந்து தூங்க மயில் மீதே சென்ற சுரர் அஞ்ச வென்று குன்றிடை மனம் புணர்ந்து செந்தில் நகர் வந்த மந்த பெருமாளே அஞ்ச வென்று குன்றிடை மனம் புணர்ந்து செந்தில் நகர் வந்த மந்த பெருமாளே பண்டை வினை கொண்டுழன்று வெந்து விழுகின்ற கண்டு பங்கைய பதங்கள் தந்து புகழ்வாரும் பண்டை வினை கொண்டுழன்று வெந்து விழுகின்ற கண்டு பங்கைய பதங்கள் தந்து புகழ்வாரும் பண்புடைய சிந்தை அன்ப தங்களினுடன் கலந்து
பண்பு பெற அஞ்சல் அஞ்சல் எனவாராய் பண்புடைய சிந்தை அன்பர் தங்களினுடன் கலந்து பண்பு பெற அஞ்சல் அஞ்சல் எனவாராய் செந்தில் நகர் வந்த மந்த பெருமாளே பெருமாளே பண்பு பெற அஞ்சல் அஞ்சல் எனவாராய் அஞ்சல் அஞ்சல் எனவாராய் பண்டை வினை கொண்டு வெந்து விழுகின்ற கண்டு பங்கைய பதங்கள் தந்து புகழ்வோதும் பண்புடைய சிந்தை அன்பர் தங்களினுடன் கலந்து பண்பு பெற அஞ்சல் அஞ்சல் எனவாராய் செந்தில் நகர் வந்த மந்த பெருமாளே பண்பு பெற அஞ்சல் அஞ்சல் எனவாராய்.